எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, காங்க்ஷந்த கர்மணாம் சித்தி யஜந்த இவ தேவதா சித்திரம் கீமானுஷே லோகே சித்தி பகுதி கர்மச்சா. சோ போன ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம், ஏ எதா மாம் பிரபத்தியந்தே தாம் ததை பிரஜாமியகம் மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷ்ய பார்த்த சர்வஷா. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றால் போல நான் அனைவருக்கும் பலன் அளிக்கின்றேன். எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியை பின்பற்றார்கள். பிரம்மத்தில் இணைய வேண்டும் என்று நினைத்தால் பிரம்மத்தில் இணைவதற்கு நான் அவர்களுக்கு அனுமதி அளிக்கின்றேன், அந்த வரத்தை கொடுக்கின்றேன். பரமாத்மா அம்சத்தில் என்னை தியானிக்க நினைத்தால் அவர்களுக்கும் நான் பரமாத்மா முக்தியை தருகின்றேன். என்னிடமே வந்து என்னுடன் உறவாட வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அதை நான் அவர்களுக்கு தருகிறேன். அவர்களுக்கு நித்தியமான உடலை நித்தியமான என்ற உறவையும் நான் தருகின்றேன். இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இது எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், சுகமான வாழ்க்கைகள் கிடைத்தால் போதும், அது என்ன கஷ்டமா இருந்தாலும் சரி நாங்கள் அதை அனுபவிச்சுட்டு சுகமா இங்கேயே இருந்தோம்னு நினைச்சா அந்த கர்ணிகளுக்கும் யக்ஞேஸ்வரனாக இருந்து கொண்டு அனுபவிக்கிறேன்னு சொல்றார். இது எல்லாமே கொடுக்கறதெல்லாம் ஒரே ஒரு சர்வம், பல பேர் கிடையாது, ஒருத்தர் தான் கிருஷ்ணர் தான் கொடுக்குறார். ஏன்னா அதான் நித்தியோ நித்யானாம், நித்தியன் நித்தியர்களில் நித்தியமானவர்களில் நாம் எல்லாருமே பகவானும் நித்தியமானவர் தான், நாமும் நித்தியமானவர் தான். அந்த நித்தியமானவர்களில் நித்தியமானவனாக ஒருவன் தான் இருக்கின்றான், அவன் கிருஷ்ணன் பகவான். நாம் எல்லாரும் நித்தியமான ஆத்மாக்கள், அது மனிதனா இருந்தாலும் சரி மரம் செடி கூடியா இருந்தாலும் சரி பறவை மிருகங்களா இருந்தாலும் சரி எல்லாமே ஆத்மாக்கள். இவர்கள் அனைவருமே நித்தியமானவர்கள் தான், அவர்களுடைய உடல் தான் தற்காலிகமானது. அப்ப நித்தியமான பகவான் அவரவர்கள் விரும்பிய பிரகாரம் வரத்தில் தருகிறார். போன சிலவத்து சொன்ன இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். கடவுளுடைய அருள் என்பது குறிப்பாக மனித வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. மற்றுள்ள மனிதனை விட தாழ்ந்த உயிர் வாழ்களை விட மனிதனுக்கு மிக முக்கியமானது என்றால் மனிதனுக்கு மட்டும் இந்த கடவுள் அருளை பெற்று பயனடைய முடியும். ஆனால் அவன் கடவுள் அருளை பெறுகிறானா என்பதுதான் கேள்விக்குறி. ஆனால் அவனுக்கு கடவுள் அருள் கிடைத்தால் நிச்சயமாக பயன்பெற முடியும், அவன் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியும். அதுக்காக மனிதனை தான் மிகவும் முக்கியமாக அவனுக்கு குறிக்கோளை பற்றி சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பலதர மக்களில் பகவானை பற்றி பல விதத்திலே புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஒருவர் பகவான் என்பது அருவம்தான், இறுதியான நிலை, கடவுளுடைய இறுதியான நிலை அருவம்தான் நினைக்கிறார். ஒருவர் பகவானுடைய இறுதியான நிலை கிருஷ்ணரை போன்ற உருவம் என்று நினைக்கிறார். சிலர் எதுவுமே இல்லை வெறும் சூன்யம்தான் என்று நினைக்கிறார்கள். பலவிதமான மனிதர்கள் அதிலே பக்தர்கள் என்பவர் பகவானுடைய உண்மையான பொருளை உணர்ந்தவராக இருக்கிறார். அந்த பகவானுடைய உண்மையான பொருளை உணர்வதற்கு பகவானாலேயே
அவனுக்கு இந்த உண்மையான ஞானம் கிடைக்கிறது. மற்றவர்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி ஊகாபோகங்கள் செய்து பகவானை பற்றி புரிந்து கொள்வது என்ற முடிவில் அவருக்கு தகுந்த மாதிரி அறிவு கிடைக்கிறது. இப்போ இந்த ஸ்லோகத்துல காங்கந்த கர்மணாம் சித்தி, காங்கந்த அப்படின்னா விரும்புகிறார்கள், விருப்பம். இந்த விருப்பம் அப்படிங்கிற ஒரு சங்கதி பகவானிடம் இருக்கிறதுனால தான் நமக்கும் விருப்பம் இருக்கு. விருப்பம், விரும்புகிறோம். ஐ லைக் திஸ். கர்மணாம் சித்தி, செய்த காரியங்களுடைய சித்தி பலன் வெற்றி, அதை விரும்பி அவர்கள் தேவர்களை விரும்புகிறார்கள், வழிபடுகிறார்கள். ஏனென்றால் தேவர்களிடமிருந்து உடனடியாக வரங்களை பெற்றுவிடலாம். அது தற்காலிகமோ நிரந்தரமோ அதை பற்றி கவலை இல்லை. இப்போ உடனடியா ஏதாவது கடைசியா சேரலாம். அதுக்காக தேவர்களை வழிபடுகிறார்கள். இப்ப நம்ம போன ஸ்லோகம் பிரகாரம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது. எல்லாருடைய விருப்ப பிரகாரம் பகவான் தராரு, அப்ப ஏன் அவர்கிட்ட போய் கேட்காம தேவர்களிடம் ஏன் போறாங்க அப்படின்னு கேள்வி. அப்பதான் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, உடனடியான பலனை தருவதற்கு விரும்புகிறார்கள். உடனடியாக கிருஷ்ணரும் பலன் தர்றாரு, ஆனா அவர் உடனடியா தர்றதில்லை. முதல்ல நமக்கு நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டு அப்புறம்தான் தர்றார். அது கொஞ்சம் டிலேயா, ஆனா நமக்கு ரொம்ப அர்ஜென்ட். இங்க கடன் வாங்க போகும்போது பேங்க்ல போய் நின்னா 1008 ஃபார்மாலிட்டி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டைம் ஆகும். ஆனா குறைஞ்ச வட்டியில சுலபமா படலாம், ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா உடனடியா பயணம் எடுக்கிறது 2 வட்டி 3 வட்டிக்கெல்லாம் காசு வாங்க உடனே கிடைக்கும். உடனே போய் சொன்னவன போனிட்டு வீட்டுல உடனே கொடுக்கணும். அதுன்னு 4 அடியாட்கள்லாம் வச்சிருப்பான் பணம் வாங்கறதுக்கெல்லாம். நீங்களும் நான் அந்த மாதிரி வேலை பண்ண முடியாது. அப்போ அங்க உடனடியா கிடைச்சிடும். ஆனா என்ன பிரயோஜனம், ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இது உங்களை கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும், இதுல எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா பகவான் நம்மளுடைய உள்ளத்தை பியூரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறார். அதுல என்ன வருதுன்னா, தேவர்களிடமிருந்து பெறப்பட்ட பலனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஆசைகள் வருகிறது, வேறொரு விருப்பம் வருகிறது. அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும்னா அதே தேவன்கிட்ட போனா நடக்காது. இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லப்பா, நீ வேற நாட்டுக்கு போயிட்டு சொல்ற. அப்போ வேற ஒரு தேவனை மருந்து வழிபடணும், அந்த காரியத்தை செஞ்சிட்டாரு. இப்படி பல தேவர்களை வழிபட்டால் உடனடியாக நமக்கு அந்த வரம் கிடைக்கிறது. அந்தந்த தேவர்களை சரியா வழிபடணும், அவ்வளவுதான். அதுதான் சாஸ்திரத்துல இருக்கு. இப்போ ஒரு அழகான மனைவி கிடைக்கணும் அப்படின்னா உமா மகேஸ்வரியர் வணங்கினால் மனைவி கிடைப்பார். நல்ல வீரமா இருக்கணும்னா அதுக்கு இந்த தேவன் சிவனை வணங்கினா வீர கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தேவனையும் ஒவ்வொரு விதமா வணங்கினா கிடைக்கும். ஆனா கிடைக்கிற வஸ்துக்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லாதவை. ஏனென்றால் வரத்தை தருபவர்களும் நிரந்தரம் இல்லாதவர்கள் தான். உலகம் அழிகின்ற போது அவர்களும் அழிவார்கள். அவங்களே அழியும் போது அவங்க கொடுத்த வரம் மட்டும் அழியாம இருக்குமா? ஆனால் விஷ்ணு ஒருவர் தான், விஷ்ணு ஒருவரால் தரப்படுகின்ற வரம் மட்டும்தான் நிரந்தரமானதும் நித்தியமானது. அதற்கப்புறம் இவங்களுக்கு அவர்
மனதை எல்லாம் தூய்மைப்படுத்தினதுக்கு அப்புறம் வரம் கொடுத்த காரணத்தினால தூய்மை பெற்ற மனதையுடைய மனிதர்கள் அவரிடம் மீண்டும் வரத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தூய்மை பெற்ற மனிதர்கள் தூய்மை பெற்ற மனிதர்கள் அவரிடமிருந்து எந்த வரத்தையும் பெற விரும்பவில்லை. ஹரே கிருஷ்ணா. துருவ மகாராஜா வந்து இதத்தான் வரன் கேட்டு தபஸ் பண்ண போனார். ஆனா வேண்டாமா, துருவ மகாராஜா தபஸ் பண்ண போனார், பகவானை அடைந்தார், தர்சனமும் கிடைச்சது. ஆனா பகவான பார்த்ததுக்கு அப்புறம் வரம் கேட்கும் போது எனக்கு வேணாம், ஒண்ணுமே வேண்டாம் கேட்டார். ஏன்னா கேட்ட வரத்தை விட பகவானுடைய தரிசனம் உயர்ந்ததாக இருந்தது. உள்ளம் தூய்மை பெற்றதுக்கு அப்புறம் பௌதிகமான எந்த காரியமும் கேட்பதற்கு மனசே வரவில்லை. உள்ளம் தூய்மை பெற்றதுன்னா என்ன அர்த்தம்? உண்மை புரிந்து விட்டது. உண்மை புரிந்து விட்டதுன்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தை சேர்ந்த, இப்போ நான் கேட்டு வந்ததெல்லாம் இந்த உலகத்தோட தொடர்புடையவை, நான் இதற்கு சம்பந்தம் இல்லாதவன், எனக்கு இதெல்லாம் கிடைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்ற நிலை வந்து உள்ளது. இதுதான் பகவான் தர வர்றதுக்கும் தேவர்கள் தர வர்றதுக்கும் வித்தியாசம். ஆனாலும் பெரும்பாலான மனிதர்கள் இந்த ஜட உலக வாழ்க்கையிலேயே முக்கியமானு நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவர்களுக்கு சரியான ஆச்சாரங்களுடைய போதனைகளும் கிடைக்காத காரணத்தினால அவர்கள் தேவ வழிபாடுகளை நடத்துகிறார்கள். கிருஷ்ணரையும் கூட ஒரு தேவனாகத்தான் நினைக்கிறார்கள். பகவான் கிருஷ்ணர் கூட ஒரு தேவன் தான். அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவு குறைந்த காரணம் தான். ஏஷாம் சொந்த கதம் பாவம் ஜனானம் புண்ணிய கர்மான, அறிவற்ற மனிதர்கள் தேவ வழிபாடுகளை நடத்துகிறார்கள். புத்தியில் குறைந்தவர்கள் தேவ வழிபாடு செய்கிறார்கள். புத்தி உயரும் போது மட்டும்தான் ஒருவன் கிருஷ்ண தொண்டனை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பகவத்கீதையில் படிச்சிருக்கோம். இப்ப எல்லாரும் இந்த அறிவு குறைந்த காரணத்தினால என்ன நினைக்கிறாங்கன்னா, அவரவர்களாகவே அறிவை தேட முயன்ற காரணத்தினால இந்த பர்போட்ல சொன்ன பிரகாரம் பெரிய தவறான எண்ணங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த தவறான எண்ணங்கள் கொண்டவர்கள் எல்லாம் பெரிய பெரிய பண்டிதர்களாக இங்கே அறியப்படுகிறார்கள். அவர் பெரிய ஸ்காலருங்க, அவர்கிட்ட போனா எல்லா டவுட்டும் சொல்லிடுவார். ஆனா அவரு கூட அறிவு குறைஞ்சவர் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிருக்கு. ஏன்னா தேவர்களை முழுமுதல் கடவுளுடைய பல ரூபங்களை அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல பகவானுடைய பல ரூபங்களை இது ஒண்ணு, கணேசர் வந்து பகவானுடைய வேறொரு உருவம், வைஷ்ணவி பகவானுடைய வேறொரு ரூபம், கந்தன் முருகன் பகவானுடைய மற்றொரு உருவம், சிவன் கூட பகவானுடைய வேறொரு உருவம் தான். இப்படி எல்லா தேவர்களும் விதவிதமான பகவானுடைய பல பல ரூபங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. நீங்க சொல்றீங்க தேவர்கள் பகவானுடைய பல ரூபங்கள் இல்லை, பல அம்சங்கள் அப்படின்னு தான் நீங்க சொல்லிருக்கு.
பல்வேறு அம்சங்கள். நாம கூட பகவானுடைய பல்வேறு அம்சங்கள் தான். பகவானுடைய பல்வேறு அம்சங்களில் நாம் கூட ஒரு அம்சம் தான். பகவானுடைய நாம் ரூபம் கிடையாது. கடவுள் ஒருத்தரே தான், ஆனால் அவருடைய அம்சங்கள் பற்பல அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா. அதனாலதான் நித்தியோ நித்தியானாம், நித்தியோ நித்தியர்களில் நித்தியம், நித்தியர்களிலெல்லாம் நித்தியமானவன் இறைவன் கிருஷ்ணன். பிரம்மசந்திர ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா, பரமமான இறைவன் கிருஷ்ணன். ஆனா இந்த தேவர்கள் வந்து ஜீவாத்மாக்கள். கிருஷ்ணரால் பௌதிக உலகை பராமரிப்பதற்காக சக்தியூட்டப்பட்ட சில ஜீவாத்மாக்கள். அதனாலதான் இந்த அவர்களை நித்தியானாம் சொல்லியிருக்கு, நிரந்தரமானவர்கள். யாரு? உயிர் அவர்களுடைய உடல் அல்ல, இந்திரன் என்கின்ற உடல் அல்ல, இந்திரனில் இருக்கின்ற உயிர். சந்திரன் என்ற உடல் அல்ல, சந்திரனில் இருக்கின்ற உயிர். உயிர் தான் நித்தியம். அதனால இந்த தேவர்கள் இணையாக முடியாது. அதனாலதான் நம்ம பத்து அபராதத்துல இரண்டாவது அபராதம் விஷ்ணு சிவன் போன்ற தெய்வங்கள் பகவான் கிருஷ்ணருக்கு சமமாகவோ மேலாகவோ கருதுவது குற்றம்னு சொல்றோம். நாத்திகர் தான் அந்த ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு நினைப்பான். பிரம்மா சிவன் போன்ற மாபெரும் தேவர்களை கூட நாம் கடவுளுடன் ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரம்மா சிவன் எல்லாரும் சாதாரணமான சிவன் கிருஷ்ணன் பிரம்மா மூணு கடவுள் சொல்லிடுறாங்க. ஆனா பாகவதத்துல தான் ரொம்ப கிளீனா சொல்லிருக்கோம், மூணு கடவுளும் ஒரே கடவுள் தான். கிருஷ்ணர் தான் விஷ்ணுவாக வருகிறார், கிருஷ்ணர் தான் சிவனாக வருகிறார், கிருஷ்ணர் தான் பிரம்மாவாக வருகிறார். கிருஷ்ணர் காக்கும் தொழிலை செய்வதற்காக விஷ்ணுவாக வருகிறார், கிருஷ்ணர் அழிக்கும் தொழிலை செய்வதற்காக சிவனாக வருகிறார், கிருஷ்ணர் படைக்கும் தொழிலை செய்வதற்காக பிரம்மாவாக வருகிறார். படைக்கும் தொழில், ஆனா அந்த பிரம்மா படைக்கிற தொழில் கூட பகவானால் ஏற்கனவே படைக்கப்பட்ட காரியங்களை வைத்துக் கொண்டுதான் படைக்கிறார். அவர் முதலில் படைத்த மூலகங்கள் இல்லாமல் இவரால் எதையும் பண்ண முடியாது. அதனால்தான் சர்க்கா விசர்க்கான்னு நம்ம படிச்சு ஏற்கனவே, சர்க்கம் என்றால் படைப்பு, விசர்க்கம் என்றால் உப படைப்பு. அதாவது பகவானால் சில மூலப்பொருட்கள் ஏற்கனவே படைக்கப்பட்டு விடுகிறது, அதன் பிறகு இரண்டாவது படைப்பை தான் பிரம்மா பண்றார். அப்ப மொத்தத்துல எல்லாமே பண்றது யாருன்னா கிருஷ்ணன் தான் பண்றார். அப்போ அந்த சிவன் பிரம்மா போன்றவர்களை கூட பகவானுடன் ஈக்குவலா பண்ணிக்க முடியாது. முட்டாள் மனிதர்கள் என்ன பண்றாங்க? மனிதரை கூட கடவுளா நினைக்கிறாங்க. ஏதாவது கொஞ்சம் கடன் கடன் கொடுத்துட்டாருன்னா என் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துறீங்க, அப்ப நீங்க தான் கடவுள். அப்ப உடனே தத்துவம் எல்லாம் பேசுறேன், கையில காசு கட்டுல கடவுள்கிடம்லாம் ஒண்ணு கிடையாது சார், இந்த மாதிரி வர்றதுதான் கடவுள். எல்லாம் சும்மா ஏதோ பண்றாங்க புராணம். அந்த ஆளுக்கு வந்து கடன் காசு கொடுக்காம போட்டுவேன். இப்போ மறுபடியும் நாராயணன் நாராயணன் சொல்லிட்டு போவோம். அப்போ இவர்கள் எல்லாமே மூலத்தனமான மனிதர்கள், வெறும் பலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். உடல் தான் நான் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் மிருகத்தை போல. தன்னை பற்றி ஒண்ணுமே தெரியாதவர்கள், தான் என்றால் உடல் என்ற உணர்விலே இருக்கிறார். அந்த மாதிரி மனிதர்கள். அதனால மனித தலைவர்கள் கூட அவங்களை சில பேர் வணங்க ஆரம்பிக்கிறாங்க, ரொம்ப பேர் வணங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்ப முட்டாள்தனமும் சினிமா நடிகைக்கே கோயில் கட்டி கும்பிடும் போது இப்ப தலைவர்கள் வணங்கின தப்ப என்ன? முட்டாள் மனிதர்கள், அறிவு குறைந்தவர்கள், புத்தி மிகவும் குறைந்தவர்கள்.
ஆனால் மிகப்பெரிய மனிதர்களைப் போல காண்பித்துக் கொள்வார்கள். தன்னை ஒரு நாளும் ஒருவரும் முட்டாள் என்று கூறிக்கொள்ளவே மாட்டான், முட்டான் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டான், எனக்கு தெரியாது என்று சொல்லவே மாட்டான். மனிதன் தெரியாது என்று சொல்வது மிகவும் குறைந்த காரியம், மிகவும் தாழ்ந்த காரியம் என்று நினைக்கிறான். ஆனா இங்க உண்மையிலேயே சாஸ்திரத்துல அதிக அது பிரபு சொன்ன மாதிரி தனக்கு தெரியாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறது பெரிய காரியம்னு சொல்றாரு. தனக்கு யாரு தெரியாதுன்னு சொல்றாலும் அது ஒரு பெரிய காரியம். ஆனா இங்க வந்து தெரியாதுன்னு சொல்றது நல்ல காரியமா நினைக்க தெரியல. முட்டாள் மனிதர்கள் விஷ்ணு, நாராயணர், கிருஷ்ணர் இவங்க எல்லாம் இந்த உலகத்தோட சம்பந்தப்பட்டவங்களே கிடையாது. ஆனா இந்த உலகத்தை படைத்தவர்கள் தான் அந்ததான். ஆனா இந்த உலகத்தோட அவங்க இருக்கிறதே இல்லை. அவர்கள் பௌதிக படைப்புக்கு அப்பாற்பட்டவர். அருவவாதிகள் தலைவர், அருவவாதிகள்னா நீங்க சொல்லிட்டேன், சூன்யவாதி, மாயவாதி, அருவவாதி எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? அருவவாதி என்ன தெரிஞ்சுட்டுதான், அருவவாதினா இம்பர்சனலிஸ்ட், அதாவது இறைவனுக்கு உருவம் இல்லை, அவர் நம்மை போலவே இங்கே ஜட உலகத்தில் தோன்றும் போது பகவான் கூட நம்மை மாறி மாயாவிடமிருந்து உருவத்தை பெற்று வருகிறார். மாயாதேவிடமிருந்து, இயற்கையிடமிருந்து நம்மை போன்ற உடலை பெற்று வருகிறார் என்று நினைப்பவர்கள் மாயாவாதிகள். ஏனென்றால் நாமும் மாயாவிடமிருந்துதான் உடலை பெறுகிறோம், அதாவது இயற்கையிடமிருந்து உடலை பெறுகிறோம். பகவானும் இயற்கையிடமிருந்துதான் உடலை பெறுகிறார். அப்படின்னா பகவானே மாயா கிட்ட இயற்கையிடமிருந்து உடலை பெறுவாராயானால் அப்போ அவரு ஒரு மாயை அண்டிதானே இருக்கிறாரு, உடலுக்காக ஆசனிச்சுதானே இருக்கிறாரு. அப்ப மாயாதான பெருசு, பகவான் இல்லையே, அதனால அவங்களை மாயாவாதின்னு சொல்றோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரவாதி தான், மாயாவாதி எல்லாம் நமக்கு தெரியாது. மந்திரவாதி நல்லது, ஏன்னா அவங்க ஏதாவது நம்ம சூன்யம் பண்ணிட்டாங்க, ஏதாவது மந்திரவாதிய பார்த்து ஏதாவது காரியம் பண்ண அதுதான் நம்ம போவோம். மாயாவாதி, சூன்யவாதி, அன்னைக்கே சொன்ன கிளாஸ்ல சூன்யவாதின்னா என்ன, எல்லாத்தையும் சூன்யமாக்க வேண்டும், வெற்றிடமாக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த உலகத்தின் துன்பங்களை அனுபவித்து தாழாம கஷ்டப்பட்டு இருக்கிறார். எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க, ஆனா சில பேர் அதை உணர்ந்து கொள்கிறார்கள் கஷ்டம் என்பது. நான் கஷ்டப்பட வேண்டியவனே இல்லை என்று உணர்கிறார். ஆனா இவங்க சில பேர் உணர்வதே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். இங்கேயே இருக்கலாம், எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டவனா இருந்தா கூட இந்த உலகத்தை விட்டு போட்டுக்கணும் ஆசைவாத. அது மாதிரி மாயாவாதிகள் அப்படித்தான். சூன்யவாதிகள் எல்லாத்தையும் வெற்றிடமா நினைப்பாங்க, மாயாவாதிகள் கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன டிஃபரெண்ட்னா பிரம்மத்தை தவிர பாக்கி எல்லாம் சூன்யமாகும்னு நினைப்பாங்க. பிரம்மன், பிரம்மன்னா என்ன, பகவானுடைய ஒளி. ஹரே கிருஷ்ணா. என்னங்க, ஆமா கிளாஸ் போயிருந்தா இருக்கு, நீ என்ன பண்றீங்க?